ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் வெள்ளப்பாண்டியன் சார் அண்ட் டைரக்டர் விஜய் கோபிநாத், பாபு தமிழ், என்டையர் டீம். ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான படம், ரொம்ப பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே, ஒரு லைவ் லொக்கேஷன்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு மெட்ராஸ்க்கு வேலைக்கு தேடி வந்த ஒரு டீ கடையில் வேலை பார்க்குற பசங்க, அவங்களோட லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கே சுந்தரமூர்த்தியோட ஆஃப்டர் கலவு ஒன்ஸ் அகேன் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். கோபி அமர்நாத் சாரோட டீம், பிரவீன் சார் டிஓபி, ரொம்ப லைவாக எடுத்திருக்காரு. ஸோ என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ். வெற்றி ப்ரோ அண்ட் ஹீரோயின் அஸ்வினி அண்ட் எவ்ரிபடி அண்ட் சக்திவேல் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விஜய்னாக்கு வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, கன்வே பண்ணிடுங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் வந்து எப்பவுமே ரொம்ப புதுமையான விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நான். ஸோ பிரதர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு நியூவாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீ வந்து கேட்டு பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் போய் கேட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் வந்து எப்பவுமே அந்த ஹாலிவுட் சீரீஸ் அந்த இது பார்க்குறவன். ஸோ இந்த இது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டச், ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் நான் தமிழ் மூவிஸில் அது பார்த்ததே இல்லை. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் போய்ட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னோம், இந்த மாதிரி நல்லா இருக்குது, புதுமையாக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எங்கள் அப்பாவும் ஓகே பசங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு படத்தை இது பண்ணதுக்கு எங்கள் டேடுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜய் கோபிநாத் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, இனிஷியலாக வந்துட்டு ரொம்ப ஷை அவர், நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேசுவார் அப்போ தெரியும், அவர் ஜென்ரலாக பேசவே மாட்டார். ஆனால் படத்தில் வந்து என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்றத கைட் பண்ணி, அண்ட் பாபு தமிழ் சான்ஸே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் டைலாக்ஸ் எல்லாம், அவர்கிட்ட நீங்கள் பேசுனா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். லைக் தமிழ் அதோட லைக் இலக்கணம் நான் சொல்லுவேன் எங்கள் இதில். பிகாஸ் இந்த மூவியில் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் இருக்குது, லைக் டைலாக்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த டைலாக்ஸ்க்கு வந்து நிறையா உயிர் கொடுத்துருக்காரு பாபு தமிழ். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஒரு பெரிய ஆக்ஷன் படம்னு கிடையாது, இது ஒரு மாண்டேஜஸில் தான் ஸ்டன்ட்ஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப கதை தான் இது, ரொம்ப அருமையான கதை இந்த படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அண்ட் தேங்க்ஸ் டு வெள்ளப்பாண்டியன் சார் அண்ட் கோபிநாத், வெற்றி, எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி ஃபேமிலி தான், நாங்கள் எல்லோரும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருக்கோம். அதனால் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப ஃபேமிலியாக ஃபீல் பண்ணோம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. பெருமகிழ்ச்சி, இந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படிங்கன்னா, எனக்கு வெற்றி தம்பியை ரொம்ப நாளாகவே தெரியும். தம்பியாக வந்து கிளாஸ் மூலிமா தான் பழக்கம், பிக் பண்ணிட்டு கார்த்திகேயனாக்கும், அதுக்கப்புறமா பிருத்திவி தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் முதல் முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே அது ஒரு உண்மையிலே அப்படி தான், முத்து வந்து அந்த ஃபேமிலியில் வந்த தம்பி தான், அவனும் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். குடும்பமே சூப்பராக இருக்கும், எப்போதுமே கலகலன்னு இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. நான் சுப்பு தம்பி பற்றி சொல்லணும், என்ன அப்படின்னா, நடித்து முடிச்சு வெளியே வந்தோடனே, எப்படி தம்பி ஓகேவா தம்பி நல்லாவே இல்லை, நான் ஒழுங்காக நடிச்சுடானுவான், பளிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இல்லைன்னா மனசு கோணாத மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். குறைய யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே நிறையான மக்கள் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறைய அக்கறை இருக்கும், நல்லா வரணும் அப்படின்னு. திட்டுறாங்க அப்படின்னாலே, எங்கள் அப்பா திட்டுறாங்கன்னா நம்மளை அக்கறை தான் திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க. அப்படி தான் இந்த டீமே, அப்படி தான் எல்லாருமே, அப்படி தான் இருப்போம், ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். கோபி தம்பியார் நிறைய பேசவே மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்க ஒரு கேரக்டர். அதே மாதிரி ரைட்டரும் சூப்பரான ஆள், பாபுவும் பேசவே மாட்டாங்க, ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா வார்த்தைகளையும். இந்த டீமே சூப்பராகும். இதுக்கு இதில் வந்து வெற்றி தம்பியோடைய பெரிய பரிமாற்றத்தை பார்ப்போம். எட்டு தோட்டாக்கள் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இப்படியே இருக்கும் கேரக்டர், ரொம்ப டல்லாகவே இருக்குது, நடிக்க மாட்டாங்களா, இல்லை இப்படி தான் நடிப்பாங்கன்னா. நல்ல திறமைசாலி வெற்றிக்கிட்ட நீங்கள் எவ்வளோ லோடுலாம் கொடுக்கலாம். இந்த படம் வெளிவர சொல்ல வெற்றிக்கும் பிரவீனுக்கும் பெரிய வாழ்க்கை இருக்கும் கண்டிப்பாக. தம்பியோடைய டிஓபி சூப்பராக இருக்குது உண்மையிலே. இதில் நடித்த எல்லா மேல் மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இதில் ட்ரங்கன் மங்கா பண்ணியிருக்கேன், எனக்கு புது வகையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் வெள்ளப்பாண்டி சார், நான் கேமராமேனாக போட்டதே பெரிய விஷயம். நான் வந்து கோபி அமர்நாத் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். அவர் வந்து, தம்பி ஏதாவது படம் பண்ணியிருக்கீங்களா அப்படி கேட்டார். இல்லை சார், ஃபோட்டோஸு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் சார் பண்ணியிருக்கேன். நம்பி படம் கொடுத்ததே பெரிய விஷயம், ரொம்ப நன்றி சார்.
எல்லாம் ஹீரோ வெற்றி சார் ரொம்ப நாளாக தெரியும். வெற்றி தோட்டாக்கள் படம் பண்ணும்போதுலேருந்தே பழக்கம். அவரும் இந்த படத்தில் வந்து கேமரா பண்ணும்போதே வந்து வந்து கேட்டுகிட்டே இருப்பார், இது மாதிரி எப்படி எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லாயிருக்கா, நல்லாயிருக்கா ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, ப்ரோ உண்மையாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நிஜமாக சூப்பராக இருக்குமா நம்பவே மாட்டார். அப்புறமா போட்டு காமிச்சு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ தான் நம்புவார். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கோபி அண்ணா சொல்லவே வேணாம், கோபி அண்ணா தான் செம்ம கான்ஃபிடென்ஸ். எப்போ வந்தாலும் தம்பி நீ பண்ணிடுவே, நீ பிறால் ஆகிடுவே எப்போவுமே சொல்லுவார், கண்டிப்பாக நான் ஆயிடுவேண்ணா. அப்புறம் கோபிநாத் சார் டைரக்டர், அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஓகே பண்ணுவானான்னு ஒரு நவுட் இருந்துச்சு, அப்புறம் அவரும் நம்பிட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பாபு தமிழ் வந்து செம்ம ரைட்டிங், சரியான ரைட்டிங், அவரோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எட்டு தோட்டாலுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வெள்ளப்பாண்டியன் சார் வந்து மியூசிக் பண்ண என்ன மீன் சூஸ் பண்ண ரொம்ப நன்றி சார். ஏன்னா அப்போ வந்து எட்டு தோட்டால ஒரு மூவி ஃபஸ்ட் மூவி எனக்கு ஆக்சுவலாக அது. ஸோ செகண்ட் மூவிக்கு கூப்பிட்றது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து வெற்றி வந்து சாங் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போதே வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார் சார், ஒரு சாங் பண்ணுறப்போ ஒரு சாங் கரெக்டாக லவ் சாங் சொல்லி அது மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. கோபிநாத் விஜய் கோபிநாத் பற்றி பேசி ஆனவர் எப்போவுமே ஒரு ரீரெக்கார்டிங் வரும்போது வந்து டைரக்டரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும், அது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் சொல்லுவார், இதாக வேணும் ப்ரோ, இதாக வேணும் ப்ரோ சொல்லி அதனால ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறமா வந்து கலவுக்கு அப்புறமா வந்து நான் கருணாகரன் சாரோட படத்தில் ஐ மீன் அவருக்கு செகண்ட் மூவி மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். ஐ மீன் நீங்கள் சொன்னீங்க ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து இந்த படம் நல்ல படமாக வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், தேங்க்யூ. ஜிவி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2015 அந்த மாதிரி டைமில் நான் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பாபு தமிழ் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர். ஸோ அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சஸ்பென்ஸ் த்ரில்லர், கேளுங்க என்கிட்ட ப்ரொடியூசர் இருக்கார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஸ்கிரிப்டை நரேட் பண்ணார். நான் கேட்டேன், எனக்கு அப்பயே ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கான்செப்டாக இருக்கும் ஜிவி படத்தில். ஸோ அப்பயே வந்து சரி இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஹீரோஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு அப்புறம் வெற்றி பிரதர் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவரை மீட் பண்ணுவோம், அவர்கிட்ட மீட் பண்ணி கதை சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு வெற்றி சார் வந்து அவங்க அப்பாகிட்ட கூட்டிகிட்டு போனார், சார்கிட்ட கதை சொன்னோம். ஃபஸ்ட் டைம் கேட்டுட்டு சாருக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகலை, அது ஏன்னு தெரியல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் வெற்றி பிரதர் வந்து இன்னொரு தடவை நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு சார் மீட் பண்ணி கதை சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் ரொம்ப நல்லா கதை சொல்லிட்டீங்க, அது வந்து நாங்கள் கதை சொன்னது எப்படி சொன்னோம் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் செகண்ட் டைம் சொன்னும் போது அவருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு, தெளிவாக பாபு வந்து கதை சொல்லிட்டார் செகண்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து டிஓபி சொன்னார் நான் வந்து நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஐபி கார்த்திகேயன் சார் தான் வந்து அவர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சார். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னை விட நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிஓபி. இது ஃபஸ்ட்டு படம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோடய ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் சுந்தரமூர்த்தி அவர்கிட்ட ஆக்சுவலாக சாங்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் என்ன ஏதுன்னு நம்ம நரேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், அந்த டைம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அவர் என்ன என்ன ஒர்க் கேட்டாலும் சரி, அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர் நான் நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவர் நிறைய உயிரை வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியும், சாரி பிரதர், அதனால தான் இந்த அளவுக்கு அவுட் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சுதேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர், மாஸ்டர் சாரி, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை கதையில் அந்த மாதிரி இல்லை, ஆனால் உங்களோட கொரியோகிராஃபி அந்த ஃபைட்டு நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ரொம்ப நல்லா வந்திருக்கு, சின்ன ஃபைட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேஸ்ட்டு சொல்லியே ஆகணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்து இப்போ இவ்வளோ கேஸ்ட் இருக்கிறது, கருணாகரன் சார், ரோகிணி மேடம், ரமா மேடம், மைம் கோபி அண்ணன், மைம் கோபி அண்ணன் நிறைய பேசிட்டாரு, நான் அந்தளவுக்கு பேச மாட்டேன் அதனால் தப்பாக நினச்சிக்காங்க, மைம் கோபி அண்ணன்,
மோனிகா சின்னக்கோட்லாம் இன்னும் ஹீரோயின் இருக்காங்க, அவங்க வரல. அஸ்வினி சந்திரசேகர், பழைய ஜோக் தங்கதுரை, கோதண்டம், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய கேஸ்ட் இருந்தாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் தான் புதுசு, நான் என்ன வேணுமோ அதை அவங்க வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ கருணா சார். அதுக்கப்புறம் ஹீரோ கண்டிப்பாக வெற்றி பிரதரை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா நான் இன்றைக்கி நின்று இங்கே நின்று பேசுகிறதுக்கு முழு காரணம் வெற்றி பிரதர் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு நரேட் பண்ணோம். பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் பிரதர், நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து, நான் என்ன சொல்கிறதுனா, அவர் ஆக்சுவலாக எட்டு தொட்டாக்கள் படத்தில் வந்து அதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிருக்கார், ஆனால் அதை வந்து சில பேர் நடிக்கலை, சும்மா வந்துட்டு என்ன நின்றுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜிவி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரொமான்டிக் எனி சீன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் வெள்ளப்பாண்டியன் சார், வெள்ளப்பாண்டியன் சார், ஐபி கார்த்திகேயன் சார், அப்புறம் சக்திவேலன் சார், தேங்க்யூ. படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், சின்ன டீம், சின்ன ப்ராஜெக்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் கோபிநாத் சாருக்கு, சாருன்னு சொல்லிட்டீங்க வந்து, என் ஃப்ரெண்டு தான், 10 இயர்ஸா. நான் முதல் சினிமாவில் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருந்தேன், சின்ன சின்ன படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது 2012 கிட்ட ஊரில் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் நான் மைண்டில், ஆனால் அங்கே ஊருக்கு போயிட்டு ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே சினிமா மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திரும்ப வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன படம், ஆனால் டிஃப்ரெண்ட்டான கதையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு ஒரு நாலேஜ் மட்டும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எழுதினேன். முதல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, ஏன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. சும்மா மாடியில் உட்காந்துட்டு படுத்துக்கிட்டே தான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஏதாவது பேப்பர் பண்டில் வாங்கிட்டு வாங்கினா எங்கள் அப்பா வந்து மாடியிலே வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அடுத்து கோபிகிட்ட வந்து கதை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கதை. ரெண்டு பேத்துக்குமே ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு, அந்த வெற்றியாக வந்து சார் இருந்தார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. ஏன்னா இந்த கதையை நான் வந்து யார்ட்டையாவது சொல்லும் போது, யாராவது வந்து இந்த கதையை நீ எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு யாராவது சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை சொன்னது வெற்றி சார் தான். நான் கதை சொல்லி முடிச்சேனே ஃபஸ்ட்டு கை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னார். அப்போவே படம் பாதி கடல் தாண்டிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்து திரும்ப நான் ஊர்லேருந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு படத்தில், ஒரு பெரிய படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அப்படி இப்படி, அதுக்கப்புறம் டைரக்டராகலாம் அதுங்கிறத விட, நம்ம ஸ்கிரிப்டில் ஒரு ரைட்டராக அந்த படத்தில் அப்படியே கூடயே வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் டைரக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகும்னு சொல்லி தான் இந்த படத்தில் அப்படி கூடவே இருந்தேன். வெள்ளப்பாண்டியன் சார் ரொம்ப தேங்க்ஸு, சுப்பிரமணி சார் உண்மையிலே ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ், யார்கிட்டயாவது நல்ல ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை அப்ரோச் பண்ணலாம். வெற்றி சார் வந்து எவ்வளோ நேரம்னாலும் ஸ்கிரிப்ட் கேட்பார், மணிக்கணக்காக டெய்லி ஆஃபீஸில் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க என் கண்ணு முன்னாடி. ரொம்ப நாலேஜபுளான, ரொம்ப ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ள பர்சன். நீங்கள் அவர்கிட்ட வந்து நல்ல படம் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும், அந்தளவுக்கு ஒரு எட்டு தொட்டாக்களுக்கு ஜீவிக்கும் நடுவில் ஒரு 40-50 ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பார். இப்போ ஜீவிக்கும் அடுத்து அவரோட படத்துக்கும் ஒரு 60-70 போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து செம்ம ஸ்கிரிப்ட் நாலேஜ். ஸோ அதுதான். அப்புறம் மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் முத முதல் 2014 கிட்ட காலேஜில் வேலை பார்த்துட்டு எழுதும் போது, எனக்கு பொதுவாக யாரையுமே யோசித்து எழுத மாட்டேன், பட் இந்த படத்தில் நான் வந்து கருணாகரன் சார் ரோல் வந்து அந்த ரோல் பேர் கருணாகரன் சார்னு போட்டே தான் எழுதினேன். ஏன்னா எனக்கு அதில் இவர் நடித்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும், இந்த டெய்லர் மேடு ரோல்னு சொல்லுவாங்க, எனக்கு இவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மனசில் இது இருந்துச்சு எனக்கும். அப்புறம் கோபிகிட்ட சொன்னப்புறம் அவரும் அதே தான் பண்ணார், எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நான் கருணாகரன் சார் பண்ணணும், அவ்வளோதான் இதாக இருந்துச்சு. அது செம்மையாக பண்ணியிருக்கான்னு சொல்லவே தேவையில்ல, அவர் உண்மையிலே செம்ம ஆர்டிஸ்ட் தான், சூப்பராக பண்ணியிருக்காரு. தென் பிரவீன்குமார், நீங்கள் முதல் படம்னு சத்தியமாக நம்பவே மாட்டீங்க, வேறு மாதிரி லைட்டிங்ஸு, எதுக்கு இங்கே இந்த லைட்டிங் வச்சுருக்காது, எதுக்கு இங்கே வச்சு ஒன்றுமே தெரியாது, ஆனால் படமாக பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கே சுந்தரமூர்த்தி சார் இப்போ நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த ஐரா படத்தெலாம் ஒரு பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தையும் நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
அப்புறம் அந்த படத்தில் வேலை பார்த்த ஏடிஸ் கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் நிறைய பேர் இருந்தவங்க 8-9 பேர் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்டுன்னு சும்மா உட்காந்து எழுதிடலாம், ஒரு 300 பக்கத்துக்கு அப்படியே உட்காந்து என்ன எனக்கு தேவை, ஒரு பேப்பர் பண்டில் 2-3 பேனா அவ்வளோதான். ஆனால் அது ஒரு படமாக உயிராகிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை பேரோட உழைப்புங்கிறத கூட இருந்து பார்க்கும்போது அது உண்மையிலே ஒரு பெரிய பேர்டன் தான். டைரக்டருங் ஜாபுங்கிறது வேறு, ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிறது வேறு, டைரக்டர் ஜாபுங்கிறது வேறு. ஸோ கோபிட்டிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் முழுசாகவே நான் கற்றுக்கவே முடியல, அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தை உருவாக்க காரணமாக இருந்த எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. வெள்ளபாண்டியன் சார் ஒரு டிசிப்ளினான ப்ரொடியூசர், டிசிப்ளினான அப்பா, அவங்களுக்கு ஹீரோ ஹீரோன்னு சொல்லலாம், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப டெடிகேட்டிவ் டிசிப்ளினான ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கான பையனாகவும், மொத்தம் அவங்க ஃபேமிலியாகவே எனக்கு வந்து அந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்களோட பிள்ளையை வந்து திருப்பி மீடியாவில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட நிற்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தன்னோட பையனை இண்டஸ்ட்ரிக்கு ஃபில்ம் மீடியாவுக்கு வர்றாரு அப்படிங்கிறப்ப அது கூட ஒரு ஃப்ரெண்டாக அப்பா வந்து நிற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மீடியா பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ஹீரோ ஹீரோவாக தான் பையனை கூட நிப்பாட்டுறதுக்கு எடுக்கக்கூடிய படங்கள், அந்த படங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிபர்ட்டி, அப்படி மோஸ்ட்லி ப்ரொடியூசர் அப்பா ப்ரொடியூசர் பையன் ஹீரோவாக இருந்தாலே அந்த படத்தை வந்து நம்ம பார்க்குற முடிகிற ஸ்டேஜ்லேயே இருக்காது. ஏன்னா அவ்வளோ லிபர்ட்டி இருக்கும், அந்த டைரக்டரை வந்தோடனே இந்த 4 சாங் வச்சுங்க, 4 ஃபைட்டு வச்சுங்க, எடுத்தோடனே வந்து பஞ்சு டயலாக் வேணும், இந்த லெவலில் தான் இருக்கும். எடுத்தோட்டாக்கள் நான் ரிலீஸ் பண்ண படங்களில் நான் பெருமையாக சொல்லியிருக்க படங்களில் 8 தோட்டாக்களும் ஒன்று. பிக் பிரின் கார்த்தி பிரதருக்கு வந்து தேங்க்ஸ். அந்த படத்தை வந்து 8 தோட்டாக்கள்ங்கிற ஒரு படத்தை சொல்லிட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் எடிட்டிங் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு படம் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கியமான விறுவிறுப்பான சீன் வரும். விறுவிறுப்பான சீன் வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு சாங் வந்துச்சு, நம்ம ஸ்ரீகணேஷ் பிரதர்கிட்ட, பிரதர் இவ்வளோ விறுவிறுப்பான சீனில் இந்த இடத்துல ஒரு சாங் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் கூட சார் அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார்னு சிரிச்சுட்டே சொல்லக்கூடிய ஒரு ஆள், பக்கத்தில் அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அந்த சாங்கு அந்த இடத்துல இருக்குது சார், தம்பி பையனை வச்சு ஒரு படம் எடுத்தேன், பையனுக்குன்னே எடுக்கலை, முழுக்க முழுக்க ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார் தான் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு, பாட்டையும் எடுத்துவிட்டீங்கன்னு வச்சுங்க என் பையன் ஹீரோ மாதிரியே தெரியாதுப்பா அப்படின்னாங்க. அவங்க அப்போ ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு இதை. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கிரிப்டு சொல்லணுன்னே நம்ம டைரக்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஸ்கிரிப்டு சொல்லணுன்னே இது எனக்கு பிடிக்குது அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது வெறுமனே ஏதோ ஒரு படம் நம்ம ஒரு படம் பண்ணோம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சினிமாவை ஒரு லாங் ரன் ஒரு ஃபேமிலியாக சினிமாவுக்குள்ளே இருந்து அதோட நூக்கன் காரணம் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி படம் பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதை விட டெடிக்கேட்டிவாக தான் இவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ இந்த படத்துலேயும் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அந்த சாங்கை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு லவ் வந்து தேவையோ அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது தெரியும், நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிறதுக்காக ஒரு சாங் போட்டாங்க, சாங்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு அங்கமாக தான் இருக்கும், ஒரு ரெகுலர் டூயட் பாடுற ஹீரோவாக இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஐரான், ஒரு படத்தில் மேகதூதம் பாட்டை நான் எத்தனை தரம் கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதுக்கு பிறகு தான் ஒரு சுந்தரபதி பிரதரே தெரியும், ரிப்பீட் மோடில் கேட்டிருப்பேன் அந்த சாங்கை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே இப்போ ஜிவி படம் பார்க்கும்போது நேரடியாக நான் அந்த சாங் கேட்கும் பொழுதுமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவ்வளோ ஒவ்வொரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை கருணாகரன் சாராக இருக்கட்டும், மைண்ட் கோபி சாரோட கேரக்டராக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டிவாக ஒரு டீம் ஒரு படத்தை பண்ணிக்கிட்டு இருக்குங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். அதாவது ஃபேமிலியாக உட்காந்து அவங்கள்ட்டே ஃபுல் லிபர்ட்டி இருந்தாலும் நம்ம இந்த படத்துக்கு என்ன வேணும்,
நம்ம கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி அளவெடுத்து படம் பண்ணுறாங்க. எனக்கு எட்டு தோகட்டாக்கள் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவங்களோட டெடிக்கேஷன், அந்த ஃபேமிலி, நான் இதை இதுக்காக சொல்ல, பெருமைக்காக சொல்லலை, அவரோட 25வது படம் கேட்டார்னா கூட நான் வந்து ரிலீஸ்க்கு நேரடியாக வந்துடுவேன். ஏன்னா நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு மெனக்கடல் இருக்கும், அதில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கும், நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் தப்பான படம் எடுக்கவே மாட்டாங்க. அது ஜிவியாக இருக்கட்டும், இதுக்கு அடுக்கு எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே வணக்கம். நான் அஸ்வின் சந்திரசேகர். ஆக்சுவலாக பேசிக்கலி நான் கன்னட பொண்ணு தான், மேங்களூரியன். இந்த படம் நான் பண்ணும்போது லைக் ஃபஸ்ட் ஆடிஷன் வரும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க, யூ ஆர் ஆக்டிங் ஆஸ் அ பிளைண்ட் கேர்ள். என்ன என்னோடய கேரக்டர் கூட ரொம்ப ஹோம்லியாக ஒரு சாஃப்டான கேரக்டரான பொண்ணு தான், ஒரு சின்ன ரோல் தான், ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் லைக் எனக்கு ஆல்மோஸ்ட் வெற்றி சார், கருணா சார், அப்போது லைக் ரோஹிணி மேடம்க்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஸோ இவங்க கூட தான் என்னோடய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் கருணா சார் அண்ட் ரோஹிணி மேம். ஆக்சுவலாக ஏன்னா நான் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது மேபி நிறைய அவங்கக்கிட்டே கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் திஸ் டீம். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் வெள்ளப்பாண்டியன் சார் அண்ட் வெற்றி சார். அண்ட் ஐ லைக் ஹிஸ் டெடிக்கேஷன் அ லாட், வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் ஐ லைக் டு thanks all the press people who are there here. Then so 28th is the movie going to get released actually, so please support us and the kekare, and thanks to all. முதல்ல என்னோட ரெண்டாவது படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் அதிகமாக கேட்டது எட்டு தோட்டாக்களுக்கும் ஜீவிக்கும் எதுக்கு இவ்வளோ பெரிய கேப் நடுவில் ஒரு 1.5 வருஷம் படம் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. ஆஃப்டர் எட்டு தோட்டாக்கள் எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அதே மாதிரி சட்டிலாகவே வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், நம்ம கேரக்டரைசேஷன் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கேட்டுருக்கும் போது தான் ஒரு நாள் பாபுவும் கோபியும் வந்தாங்க ஆஃபீஸ்க்கு. வந்து இந்த மாதிரி ஒன்லைன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, நான் கேட்டுடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயில் ஸ்கிரிப்ட் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், ஒன்லைன்லாம் சொல்ல முடியாது, இந்த கதையை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் தான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கேட்டேன். நான் 1 வருஷம் எந்த மாதிரி கேரக்டருக்கு வெயிட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போயே முடிவு பண்ணுறேன், சரி ஓகே இந்த படத்தை நம்ம வந்து அப்பாகிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு தயங்கினாங்கன்னா, ரீசன் கேட்டிருந்தீங்களா கோபி, அது வந்து ஹீரோவுக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது, இந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ரெண்டாவது வாட்டி சொல்லும் போது தான் பாபு தமிழ் வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃபில் மாறுறது வந்து அப்பாவுக்கு நல்லா புரிய வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவுக்கு வந்து புரிய வச்சாங்க. படம் அப்போ தான் டேக் ஆஃப் ஆச்சு. ஆக்சுவலாக எட்டு தோட்டாக்களில் வந்து எங்களுக்கு ஃபைனான்ஷியலாக பெரிய, உண்மையை சொல்லணும்னா ஃபைனான்ஷியலாக பெரிய சக்ஸஸ் இல்லை. படம் வந்து நல்லா நல்ல ரிவ்யூஸ், நல்ல பேர் வாங்கின படம், பட் ஆனால் ஃபைனான்ஷியலாக நாங்கள் எதுவும் எடுக்கலை. ப்ரெஸ் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார், அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கால் பண்ணி அப்பா விஷ் பண்ணதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுதான் நாங்கள் செகண்ட் படத்துக்கு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் என்னோடய அத்தா, என்னோடய தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா அவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண வச்சது. முக்கியமாக ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும், போஸ் பாண்டியன் அண்ணன். அவர் இங்கே வரல, அவர் தான் அப்பா கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கும்போது ஒரு செக்கை கொடுத்து, தம்பி அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீ படத்தை ஆரம்பின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டார். படம் ஆரம்பித்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸில் முடித்தோம் படத்தை. ஒரே ஷெடியூலில் போய் ஒரே ஷெடியூலில் முடிச்சிட்டோம். கூட நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும்னா கருணாகரன் சார். அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும் போதே கருணாகரன் சார் தான் இந்த ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் எழுதி கொண்டு வந்தார். மற்றபடி நம்ம கோபி அண்ணன் குருநாதர், அவர் எல்லா படத்துலையும் என் கூட நடிப்பார். இதுமாரி நான் நடிக்க போகிற படத்துலையும் அவர் நடிச்சிட்ருப்பார். அடுத்தது ரோஹிணி மேடம், ரமா மேடம், எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். கருணா சார்லாம் வந்து ஒரு 60 படம் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே சீன் பேப்பர் வாங்கிட்டு என்கிட்ட வந்து சீன் பண்ணி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சீன் பண்ணி பார்ப்பார். அது மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். டெக்னிக்கல் சைட் பேசணும்னா டிஓபி பிரவீன். ஆக்சுவலாக பிரவீன் நானும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அதை அவர் நான் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சாயம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் எட்டு தோட்டக்கள் பண்ணேன்.
பிரவீனோட டீமாக இருக்கட்டும், அது டேரக்ஷனோட டீமாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரு சீரியஸாக இந்த சீரியஸாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஜாலியாக வந்து ஷூட் என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ப்ரீவியூ பார்த்துட்டோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான கதை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். ப்ரெஸ் சைட்லேருந்து நீங்கள் எனக்கு எட்டு தோட்டாக்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜூன் 28 தேதி எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.